வணக்கம். இது கஞ்சனவரான் தகவல். ராமாயணத்தில் தன் மனைவி சீதை வந்து பத்தினி தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணுறாருனா, சீதையை வந்து தீயிட்டு அதில் இறங்கி வர சொல்லி நிரூபிக்க வைக்கிறார். ஒரு கட்டத்தில் திரும்ப ஊரார்கள்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கங்கிறதுக்காக கர்ப்பிணி மனைவியை வனத்திற்கு அனுப்பி அங்கேயே இருக்க சொல்கிறாரு. சீதையும் அங்கே போய் வனத்தில் இருந்து இரண்டு குழந்தைகள் லவகுசாவை பெற்றெடுத்து வளர்த்து அங்கேருந்து திரும்ப வந்து ராமரோடு சேர்ந்து ஒரு பெரிய கதை அதோட முடியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம். அடுத்து ஒரு வயதான மனிதர் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த இளம் பெண் அவருக்கு எல்லா பணிவிடைகளும் செய்கிறாரு. அந்த ஆளுக்கு ரொம்ப வயதான காலத்திலும் ரொம்ப எல்லா ஆட்டமும் போடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு குஷ்டம் வந்துடுது. அந்த குஷ்டத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தேவதாசி வீட்டுக்கு போகணும் அப்படின்னதும் அந்த அம்மா வந்து அவரை அங்கேயும் தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போய் அங்கே போய் விட்டுட்டு அந்த வீட்டில் போய் தேவதாசி வீட்டில் இவங்க பணிவிடை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் தேவதாசியோட குசும்புத்தனம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. என்ன வயசானாலும் குஷ்டம் வந்தாலும் குசும்பு போக மாட்டேங்குது. அப்படி ஒரு வடமொழி இலக்கியம் எதுன்னு பார்த்தா நலாயணி கதை. இந்த ராமாயணமும் சரி நலாயணி கதையும் எங்கேருந்து வந்ததுன்னா வடமொழி இலக்கியத்திலேருந்து வந்தது. பெண்களை இப்படி தான் ஒரு மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. வடமொழியில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்ய சொல்லி பெண்களை இழிவுபடுத்தியிருப்பார்கள். ஆனால் தன் கணவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அந்த மன்னனிடம் போய் என் கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபித்து அந்த மன்னனையே அங்கேயே அவனுடைய குற்றத்தை சரித்து அந்த நகரையே தீயிட்டு கொளுத்தி தீக்கு இரையாக்கியவள் கண்ணகி. அவளுடைய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவள் வந்து ரொம்ப உலக பேரழகி. அவள் அழகில் கவரப்பட்ட இளவரசன் அவள்கிட்ட போய் அவளுடைய காதலை சொல்கிறான். அந்த காதலை வந்து அவள் ஏற்றுக்காமல், உன் காதல் எனக்கு வேண்டாம், நான் அதற்கு விரும்பவில்லை அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுறா. ஆனால் அந்த காலத்தில் இவன் வந்து அதை வந்து வெறுத்து அவன் மேலே ஒரு ஆசிட் வீசில் அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து சரி பரவாயில்ல அப்படின்ட்டு விலகி வந்துடுறான். அப்படி வந்து உள்ள ஒரு காப்பியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. கணவன் அவளை கொல்வதற்காக ஒருத்தியை மலை உச்சிக்கு கொண்டு போகிறான். அங்கே போய் மலை உச்சியில் போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, ஓ இவன் நம்மளை காலி பண்ணுறதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. அந்த மனைவி தெரிஞ்சதுக்கப்புறம் கணவன்கிட்ட கேட்குறாப்புல, எனக்கு இறுதியாக ஒரு ஆசை, நீங்கள் என்னை கொள்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை மூணு முறை சுற்றி வந்து உங்கள் காலையில் விழுந்து வணங்கினால்தான் நான் மோட்சத்துக்கு போவேன், அதுக்கு எனக்கு அனுமதி வேணுங்கிறான். உடனே கணவனும் பரவாயில்ல செய்ய அப்படின்னதும் ஒரு முறை சுற்றா, ரெண்டு முறை சுற்றா, மூணாவது முறை சுற்றி அவன் காலில் விழுந்து வணங்கும் போது அவன் காலை வாரி விட்டு அந்த மலை உச்சியிலிருந்து அவனை கொன்று கீழே தள்ளுகிறாள். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. நம்ம இவை அனைத்தும் தமிழ் இலக்கியங்கள். அதாவது ஒரு ஆண் என்ன செய்தாலும் பெண் வந்து கேவலம் என்று சொன்னது வடமொழி இலக்கியங்கள். ஆனால் பெண்ணினுடைய உரிமைகளை வந்து எந்த காலத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்று நமக்கு எல்லாருக்கும் சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள். சங்க காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க காலத்து பெண்களுக்குன்னு தனி இடம் தனி மரியாதை கொடுத்து சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே நம்ம சங்க இலக்கியத்தில் 47 பெண் எழுத்தாளர்கள் இருந்தாங்களாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிரேக்கத்தில் வந்து 7 பெண்கள் இருந்தாங்களாம். சமஸ்கிருதத்தில் ஒருத்தர் கூட இல்லையா. ஏன்னா சமஸ்கிருதத்தை வந்து பெண்கள் படிப்பதே குற்றமாம். அந்த பாஷையை வந்து பெண்களே உச்சரிக்க கூட கூடாதான், அப்பேற்பட்ட ஒரு மொழியாது. ஆனால் தமிழ் மொழியை வந்து எல்லோரையும் வளர்த்து விட்ருக்கு. பெண்களுக்கு வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் இதில் உருவாகியிருக்காங்க. உலகத்திலேயே தமிழ் சமூகம்தான் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கீழடியில் கிடைச்சிருக்குல்ல, அந்த கீழடியில் கிடைச்ச தங்கம் பானை ஓடுகளில் கூட பெண்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பெண்கள் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்போது எத்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்த ஒரு சமூகம் நம்முடைய சமூகம் தமிழ் சமூகங்கிறதுக்காக தான் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தகவல். ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் வயதானவர்கள் இல்லை பெண்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க. ஒரு பையனை அந்த பெரியவர் வந்து கண்ணாமண்ணு திட்டிருந்தார். அவர் இப்போ திட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட போய் கேட்டோம், ஏன்டா அவர் இந்த அவர் வயசானவர்கிட்ட என்னடா வேலை உனக்கு, ஏன் அவர் போய் அந்தளவுக்கு திட்டுறாரு உன்னை அப்படின்னு கேட்டால், ஒன்றும் தெரியல,
அவர் வந்து அவருக்கு 60வது கல்யாணம் வாண்டேன் பத்திரிக்கை கொடுத்தாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், பொண்ணு எங்கே அசலா சொந்தமா உள்ளூரா வெளியூரா எப்படி பார்த்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்டதும் அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு கண்ணாமண்ணான்னு இப்படி திட்டிட்டு போகிறாரு, யான்னு தெரியல அப்படின்னா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.